நான் அதிரடிச்ச பட்டு கிடையாது, அவருடைய சிஷ்யன். அதிரடிச்ச பிட்டு. ஐயா, அது என்னங்க பிட்டு? என்ன பேர் ஏன் பிட்டுன்னு வச்சிருக்கீங்க? பிட்டு நார்த் இந்தியாவுல இருந்து கொஞ்சம், சவுத் இந்தியாவுல இருந்து கொஞ்சம், இப்படி இன்டர்நேஷனல் அளவுல பிட்டு பிட்டா எடுத்து சமைப்பேன். அதனாலதாயா நான் வந்து அதிரடிச்ச பிட்டு. ராஜே, பார்ட்டின்னு கூப்பிட்ட, என்ன கூட்டிங்க உட்கார வச்ச, அவங்களுக்கு எல்லாம் சாக்லேட் கொடுத்த, எனக்கு ஒண்ணு கொடுக்கல. வீட்டுக்கு இவ்வளவு பெரிய ஆள் ஒருத்தர் வந்திருக்கு, அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்கவா. ஃபர்ஸ்ட் பெரிய செஃப் நாங்க. ஆமா, ஏதாவது பண்ணு, ஏதாவது பண்ணு ஐயா, ஏதாவது பண்ணுண்டீங்க, நான் பண்ணித்தானே பண்ணக்கூடிய ஆள் தான். யார் சமீப உப்பு ரொம்ப கம்மியா இருக்கு. எப்படி மூக்குலயே தெரியுதா? கிளியா, அந்த உப்பு எடுத்துட்டு வாப்பா. நீங்க எல்லா டிஷ்ஷும் தெரியுங்களா? ஆமா, எங்க வீட்டுல டிவி கோடு கூட தெரியும். ஒரு நல்ல டிஷ் ஒண்ணு அன்ரூல் டிவின்னு வாங்கி வைங்க, நல்லா இருக்கும். கோடு கோடா இருக்கிறதுனால அன்ரூல் டிவி. முத்தனை முத்தனன் செயலிலேயே தலாய் தராம பாருங்க. நான் உப்பு போட போறேன், போடுங்க சார். சும்மா ஐயா, நீ உப்பு போடுற மாதிரி ஒரு பிபி மாத்திரை போட்டி நல்லா இருக்கும். இப்படி ஆடுதையா கையை டிஷ்ல போட சொன்னா ஃபுல்லா கார்பரேஷன் போர்டு மாதிரி இப்படியா போடுங்க ஐயா? அதோட செப்புடைய ஸ்டைலியா? அப்படியா, சரி. நீங்க வேற என்ன அதுல கம்மியா இருக்குன்னு பாருங்க. ஒரு செப்பா இருந்து நான் இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கேன். ஐயா, கண்டுபிடிச்சிருக்கீங்களா? யார் ஒழிச்சு வச்சான்னு சொல்லுங்க. நான் செஃப்பா இல்லையானு உங்களுக்கு எல்லாம் சந்தேகமா இருக்கும். ஆமா, அத அப்ப நான் நிரூபிச்சு காட்ட போறேன். அந்த அந்த பானங்க நூடுல்ஸ் பிரேன் நூடுல்ஸ் ப்ரே. ஓகே, இப்போ இதை நம்ம இதில் கொட்ட போறோம். சரி, நார்மலா வச்சா ஒழுங்கா நின்றுக்கும்ல ஐயா, அட்டுடியா பண்றேன். செஃப்னா ஒரு ஸ்டைலா இருக்கணும். அப்படியா? நிரூபிக்கிறதுக்கு பல போராட்டங்கள் நடத்திட்டு வந்தோம். தக்காளி சாதம், லெமன் சாதம், உமன் சாதம், பிரிஞ்சு சிக்கன் பிரியாணி. பிரியாணி அவ டயட் பண்றா. செப் எம்டி எம்டி ஸ்டமக் எம்டி. சாப்பிடாத கூட கண்டுபிடிக்கிறாரியா? எனர்ஜி ஏறுது அவருக்கு. ஐயோ, ஊட்டி ஆண்டியோட கை பக்குவம், கை பக்குவம். அன்லிமிட்டட் மீல் சஞ்சு. ஹே ராமு, என்னடா இப்படி சொல்லிட்ட? இப்படி சொல்லவாடா? எல்லாருக்கும் கைய பார்த்து சொன்னேன், உன் நாக்கா நீட்டு, அதை பார்த்து சொல்றேன். நல்லா நீட்டு, நல்லா வாய போல மாக்காப்பா, இதெல்லாம் ஒரு நாக்காப்பா. நீங்க எல்லாருக்கும் சாப்பிட்டதெல்லாம் மோந்து பார்த்தது போதுங்க. நீங்க ஒரு சமைச்சிருக்கீங்களா அதுக்கு முன்னாடி? என்னென்ன டச்சில் டிஷ் எல்லாம் செஞ்சிருக்கீங்க? டச்சில் டிஷ்ல டிஷ் டிஷ் என்னென்ன டிஷ் எல்லாம் செஞ்சிருக்கீங்க? எடுத்து வந்து எடுத்து வாப்பா. அது பானைக்குள்ள என்ன டிஷ் சார்? 80 டிகிரி பாயில், நைஸ் அரோமா, மட் பாட், ஹாட் வாட்டர்,
என்னென்ன பேர் வச்சிருக்காங்க கேக் பிரியாணி? என்ன பேர் வச்சீங்க? அதுக்கே ஏதாவது ஒண்ணு பேர் வைக்கலாமே. சோ இது நான் வந்து அங்க பிரசன்ட் பண்ணும் போது இல்ல, செஃப் பியூர் ஹிமாலயன் வாட்டர் பாயில்ட் இன் 100 degrees Celsius வித் ஃபுல் ஆஃப் லவ் சர்வ்ட் இன் அ மட் பாட் வித் கார்னிஷ் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஒன்லி ஃபார் யூ செஃப் அப்படின்னு நான் வந்து இழுத்து சொல்வேனா? நம்ம நிறைய பண்ணியிருக்கோம் நம்பிடுவாங்களா? அதனால நமக்கு நல்லா மாமா இதெல்லாம் டிவில சொல்லி மாட்டிக்க போறோம். வேற யார் என்னென்ன பேர்லாம் வச்சீங்க? லாங்கஸ்ட் பேர் இவதா சொல்லுவான், ஷார்ட்டஸ்ட் தர்ஷுதா சொல்லுவான். ஒரே வார்த்தை முடிச்சு. ஆமா, என்ன நீங்க என்ன பேர்? சுடு தண்ணி அப்படி சொல்லிட்டு குடிச்சிட்டு விடுவாங்க. செஃப் ஐயா அந்த டிஷ் பண்ணி கொடுங்க. பண்ணி தரேன், பண்ணி தரேன். அந்த நாய்க்கடி நெய் சோறு பண்ணுவீங்களா? ஆமா, ஒண்ணுமே இல்ல. அவர் என்ன பண்ணுவா, நெய் சோறு பண்றது போய் ஒரு நாயை கடிச்சிருவாரு. ஐயோ, கடிச்சு அந்த வெறியோட பண்ணுவாரு, அவ்வளவு டேஸ்டா இருக்கும். அது என்ன, அது என்னதுங்க பிட் சார்? This is light kanji. This is light. லைட் கஞ்சி, உள்ள கஞ்சி, லைட் கஞ்சி டெக்கரேஷன். This side full side round presentation sir. ஐயா, இன்னும் ஒண்ணுமே இல்லாத கஞ்சி வந்து சுத்தி லைட் வச்சு லைட்னு ஒரு நேரம் பண்ணி அதான் நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றது சொல்ல வரேன். சரி, இங்க பாருங்க, இவர் ஏதோ டெக்கரேஷன் பண்ணி உள்ள பழைய சோறு கஞ்சி வச்சு சுத்தி இது பண்றாரு. இங்க ஒண்ணுமே இல்லாத டிஷ் ஏதாவது செஞ்சுட்டு சுத்தி லைட் மேல ஃபேன்லாம் வச்சு இது பயங்கரம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருக்கீங்களா? இல்ல இல்ல, ஆனா சீரியஸா வந்துட்டு நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு டிஷ் பண்ணுவோம், அங்க வந்துட்டு அவ்வளவு கிரிட்டிக் பண்ணுவாங்க. யாரு கிரிட்டிக் யார் பண்றது? ரெண்டு செஃப்ஸும் தான். இப்ப செஃப் எல்லாம் கிரிட்டிக் பண்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து உங்களால ஏத்துக்க முடியாது. கஷ்டப்பட்டு பண்ணி ஒரு ஆள் வந்து கிண்டல் பண்ணல. அப்படிலாம் கிடையாது, ஏன்னா தெரிஞ்சுதானே போனோம் அவங்களுக்கு. நிஜமாவே அவங்க எல்லாம் லெஜெண்ட்ஸ்ல, நாங்க இப்பதான் கத்துக்கிறோம். சோ அதனால எங்க பிரச்சனை இல்ல. பட் நம்ம செஃப் மாதிரி ஒருத்தர் இருந்திருந்தாரா மேபி நாங்களாம் பயந்துருப்போம். அதாவது இந்த பொண்ணை மிளகு ரசம் வேணுமே, சரி, அந்த பிள்ளை பூண்டு ரசம் வைக்கணும், சண்டை போடும். சரி, நான் இடையில போய் சமரசம் பண்ணி முடிச்சேன். அடுத்து கேப்பா, இது கடைசி இந்த இலைதலையெல்லாம் கொண்டு வந்து என்ன குப்பையாது? குப்பையா? என்னன்னு சொல்லுங்க. ஆனியன் பட்டர் சீஸ், பட்டர் சீஸ், டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ சாஸ், பீனட் சாஸ் அண்ட் பீனட் 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 அண்ட் கருவேப்பிள்ளை. ஓ, இந்த பீனட் தான் மெயின் டிஷ். ஆனா அதை சுத்தி டெக்கரேஷன் இந்த பீனட் பாத்துக்கீங்க, இதான் பீனட் சுத்தி டெக்கரேஷன். இது ரொம்ப சந்தோஷம். சரி, ரொம்ப நன்றிங்கய்யா. நன்றி சார். செஃப் தேங்க்யூ சார். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.